நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். ஏ ரகுகுல ஸ்ரீராமா, ஸ்ரீ ரகுநாதா, தமது திருவடிகளில் இந்திரனின் தேரொட்டி மாத்ரியின் வணக்கம். வணக்கம் பிரபு. மாதா வைஷ்ணவி தமது வெற்றி போருக்கு உதவியாக இந்த தேரை தமது சேவைக்கு அனுப்பினார். ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. மாதலி, யுத்தகளத்திலே கண்ணசைவுகள் தான் நான் தரும் குறிப்புகள். பார்த்து புரிந்து கொண்டு அதற்கிணங்க செயலாற்று. அவ்வாறே ஆகட்டும் பிரபு. இந்த வனவாசி ராமனுக்கு தேர் யார் தந்தார்கள்? எல்லாமே தேவர்களின் சதித்திட்டங்கள். மாவீரன் ராவணன் யார் தேர் தந்தாலும் அஞ்ச மாட்டான். தேரோட்டி, பகைவன் ராமனின் முன்னால் என் தேரை நிறுத்து. இப்போதே இந்த தேரை யுத்தகளத்திலே ராவணனின் முன்னால் நிறுத்து. ஆணைப்படியே பிரபு. ஏ வனவாசி, இது தபோவனம் அல்ல, யுத்தகளம், யுத்தகளம். இங்கே தவம் அல்ல, யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் செய்ய வேண்டும் என்றுதான் நான் தேர் மீது வந்தேன். இப்போது தேர் மீது வந்திருப்பதால் நீ வீரனாகி விடுவாயோ? லங்காபுரியில் லங்கேஸ்வரன் முன்னால் வந்தும் கூட உன் ஜடாமுடி வணங்காமல் இருக்கிறதே. இந்த அகந்தையே உன்னை அடியோடு அழிக்கப் போகின்றது. ஆட்சியில் அமர்ந்திருக்கும் ஆட்சிமைக்கு நீ அருகதையற்றவன். போதும், தேவையற்ற விவாதங்கள். போர் முனையிலும் ஒரு ஒழுங்குமுறை இருப்பதை மறக்காதே. பேசாதே. ஏதோ சில முதியவர்களை நீ கொன்று விட்டாய். நான் முதியவன் அல்ல, முறுக்கேறியவன் ராவணன். அண்டங்கள் எல்லாம் என்னை கண்டால் நடுங்குமே. நவக்கிரகமும் திக்பாலரும் அடிமைகள் எனக்கு. இதை மறந்து போகாதே. இன்று நீ நிற்பது ராவணனின் எதிரில், ராவணனின் எதிரில். நீதி கெடுத்தாய், நெறி கெடுத்தாய். தனியாயிருந்த பெண் ஒருத்தியை கடத்தி வந்த கள்வரே, வேஷம் போட்டு வந்ததை வீரம் என்கிறாயே. தர்மத்தை மறந்து தற்பரமை பேசும் பாவி, நான் உன் அத்தனை பாவத்திற்கும் மொத்தமாய் தண்டனை கொடுக்க போகின்றேன். நீயா? தண்டனை கொடுக்கும் அதிகாரம் இந்த அரசனுக்குத்தான். காட்டிலே வாழ்கின்ற வனவாசிக்கல்ல. இதோ எனது முதல் தண்டனை. தேரோட்டி, தேரை ஆகாயத்தில் செலுத்து. ஆணைப்படியே. மாதலி, நமது தேரை ராவணனின் தேர்ப்பக்கம் செலுத்து. ஆணைப்படியே. Thank you.
Ha 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 ha